TNBSC நியூஸ் டென்டில் மத்திய அரசின் திட்டங்கள் பார்க்க போறோம். மோடி அவர்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார், அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். TNBSC கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் திட்டங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது. திட்டங்கள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். வாங்க என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காருன்னு பார்ப்போம். டிஜிட்டல் சுகாதார திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 74வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அதில் தான் மோடி அவர்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தார் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்து, பிறகு டெல்லி செங்கோட்டையில் 7வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 74வது சுதந்திர தினம் 7வது முறை அவர் தேசிய கொடியை ஏற்றினார். நெக்ஸ்ட் பாருங்கள், சுயசார்பு இந்தியா. கொரோனா காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சுயசார்பு இந்தியா. சுயசார்பு இந்தியா என்ற கனவை நனவாக்க 130 கோடி இந்தியர்களும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. இந்தியா சுயசார்புடையதாக மாற வேண்டும். வேளாண்மை, விண்வெளி, சுகாதாரம் உட்பட அனைத்து துறைகளிலும் தன்னிறைவை எட்ட வேண்டும். விண்வெளி துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. தேசிய பைப்லைன் திட்டம். என்ன இந்த தேசிய பைப்லைன் திட்டம் அப்படின்னா, வாங்க பார்க்கும். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை தாண்டி, முன்னாடி மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, இப்பயும் இருந்துக்கிட்டு தான் வருது, அதையும் தாண்டி உலகத்துக்காக தயாரிப்போம் அப்படின்றத தாரக மந்திரமாக மாற்றணுன்றத பதிவு பண்ணியிருக்காரு. 10 லட்சம் கோடி மதிப்பிலான தேசிய பைப்லைன் திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பை வலிப்படுத்தி உள்ளதுன்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. பல்வேறு துறைகளில் 7000 புதிய திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறவை எட்டி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறதுன்றதை இதன் மூலம் அறியலாம். அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அந்நிய முதலீடு 18% அதிகரித்துள்ளதாம். இது கீவேர்ட்ஸ், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, ஏன்னா குஷினில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். 1 ரூபாயில் சானிட்டரி பேடு, இது முக்கியம். பெண்களின் முன்னேற்றத்துக்காக மத்திய அரசு நிறைய செயல்படுத்திட்டு வரோம்ன்றதை பதிவு பண்ணுறாங்க. பெண்கள் கடற்படை விமானப்படையில் போர் முனைகளில் பணியாற்றும் நிலைக்கு உயர்ந்துள்ளாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முத்தலாக் நடைமுறையை முழுமையாக ஒழிச்சிட்டோம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. முத்தலாக்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஒரு 2-3 வருஷமாக இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்தது. 3 முறை தலாக் தலாக்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விவாகரத்து செஞ்சுருவாங்களாம், அதை தான் இந்த முத்தலாக்னு சொல்லக்கூடியது. ஏழை பெண்களுக்கு 1 ரூபாயில் சானிட்டரி பேடு வழங்கப்படுகிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 7 கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக சமையல் கேஸ் இணைப்பு வழங்கப்படுகிறது. இந்த கேஸ் இணைப்பு இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு யோசிச்சு பாருங்க. இந்த 7 கோடி பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, அதில் எத்தனை பேரெல்லாம் ஏழைகளுக்குன்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் பெண்கள் நேம் கொடுத்து அந்த கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொடுத்தாங்க. முதல்ல 3 மாதம் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அடுத்த 3 மாதம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இலவச சமையல் கேஸ் இணைப்புடைய பேர் என்ன அப்படின்னா உஜ்வாலா திட்டம்னு சொல்லக்கூடியது. இது போன வருஷம் குரூப் 2 மெயின்ஸில் கொஷின் பேப்பரில் இடம்பெற்ற கொஷின் இது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க, லிங்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றும் கொஷின் பேப்பரில் இடம்பெறக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள்,
சுமார் 80 கோடி மக்களுக்கு ரேஷனில் இலவசமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் என்ன அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அவரவர் பகுதியிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டின் சில பகுதிகள் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இது தொடர்பாக ஆய்வு செய்து 110 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அந்த மாவட்டங்களில் கல்வி, சுகாதார வசதி, வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்திய விவசாயிகள் சுய சார்புடையவர்களாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அதற்காக தான் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் சுதந்திர தினத்துக்கு ஜல் ஜீவன் திட்டத்தை அறிவித்தேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சுமார் 100,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த ஜல் ஜீவன் ஸ்கீம். நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்டில் ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கீம் போட்டுட்டோம். குசும் அப்படின்ற ஸ்கீமும், ஜல் ஜீவன் அப்படின்ற ஸ்கீமும், ஸ்வநிதி அப்படின்ற ஸ்கீம், மொத்தம் 3 ஸ்கீம் நம்ம கிளாஸாக போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கீம் போட போகிறோம். வந்து இப்போது பிஎம் கிசான் அப்படின்றதுல முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு தான் நிறைய நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அந்த பிஎம் கிசான் ஸ்கீமை பற்றி தான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், சுயசார்பு இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா கல்வி தான் அஸ்திவாரம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. நவீன இந்தியா, புதிய இந்தியா, பலமான இந்தியாவை உருவாக்க புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இக்கட்டான சூழ்நிலை எழுந்துச்சு. அதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு பெரிதும் உதவிய விஷயம் எது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம இப்போது ஆன்லைனில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கதா இருக்குது. டிஜிட்டல் இந்தியா இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பிஎம் யூபிஐ, அதாவது இது வந்து ஒரு ஆப்பு, மொபைலில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஆப்பு, இது வந்து 3 லட்சம் கோடி பண பரிமாற்றம் நடந்திருக்கு இந்த பிஎம் இந்த பீம் யூபிஐ மூலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் ஆப்டிக்கல் ஃபைபர் இணைவு வசதி ஏற்படுத்தப்பட்டது. ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெட்டு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் அது. அடுத்த 1000 நாட்களில் நாட்டின் 6 லட்சம் கிராமங்களுக்கும் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்று நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 1400 ஆய்வகங்களில் கரோனா வைரஸ் பரிசோதனை நடத்தப்படுகிறது. தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் அப்படின்ற ஒரு சுகாதார திட்டத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் இந்தியர்கள் அனைவருக்கும் தனித்தனி சுகாதார அட்டைகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இனிமேல் மருத்துவ காகித அறிக்கைகளை சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரின் உடல்நிலை தொடர்பான அனைத்து விவரங்களும் ஒரே டிஜிட்டல் அட்டையில் சேமித்து வைக்கப்படும். அவர் எங்கு சிகிச்சைக்கு சென்றாலும் அவரது உடல்நிலை, மருத்துவ சிகிச்சை தொடர்பான அனைத்து விவரங்களையும் அந்த டிஜிட்டல் அட்டையின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு இந்த தேசிய சுகாதார டிஜிட்டல் திட்டம்னா எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிமெடிசன், ஆன்லைனில் மருந்துகளை வாங்குவது உட்பட்ட அனைத்து வசதிகளையும் இந்த தேசிய சுகாதார திட்டத்தில் இணைக்கப்படும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக 470 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டு வர்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க.
லடாக் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் நெடுங்காலமாக கோரிக்கை வைத்தாங்க. அதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட இறையாண்மையை காப்பதில் நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறோம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வடகிழக்கே சேர்ந்த சிக்கிம் இயற்கை வேளாண்மை மாநிலமாக மாறியுள்ளது. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம், ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி தான் போட்டிருப்போம். உலகளவில் இந்தியா கரிம வேளாண்மையில் எந்த இடத்துல இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்றதும், ஹிமாலயன் வயகரா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்ற கொஷின்ஸ்லாம், இன்னும் நிறைய கொஷின்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்கில் இப்போ கொரோனா நடந்துகிட்ருக்கு, அதற்கு முன்னாடி எந்த வைரஸ்லாம் வந்துச்சு, அந்த ஒவ்வொரு வைரஸுக்கும் எப்போது தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸில் கொடுத்துருந்தோம். இங்கேயும் இந்த வடகிழக்கே சேர்ந்த சிக்கிம் தான் இயற்கை வேளாண்மை மாநிலமாக மாறி வருகிறது அப்படின்றத நீங்கள் இங்கே நோட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக நியூஸ் பேப்பரில் இடம்பெறுது அப்படின்றத உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சிங்கங்கள் டால்ஃபின்களை பாதுகாக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இமயமலை முதல் இந்திய பெருங்கடல் தீவுகள் வரை எல்லை பகுதிகளில் சாலை, இணைய வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்றது பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நமது நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குது. இது முக்கியம். அதில் முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, அந்தமான் நிக்கோபர் தீவு வரை கடலுக்கு அடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் ஃபைபர் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அடுத்த 1000 நாட்களில் வந்து லட்சத்தீவுக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசின் திட்டங்கள் பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோ போய் பாருங்கள், நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். என்ன டாபிக் அதற்கான லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து பயனடையுங்கள். தேங்க்யூ.